உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல எக்ஸசைஸ் 2.6ல क्वेश्चन நம்பர் 8. வாங்க क्वेश्चन குள்ள போலாம். Ragu wish to buy a laptop. He can buy it by paying 40,000 cash or by giving it in 10 installment as 4,800 in first month, 4,750 in second month, 4,700 in the third month and so on. If he pays the money in this fashion, find the total amount paid in 10 installment, how much extra amount that he has to pay, then the cost. அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா ரகு வந்து ஒரு லேப்டாப் வாங்க போறேன் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஒன்று அவருக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. 40,000 கேஷ் வந்து கொடுத்து ஒரு மொத்தமாக கேஷ் செட்டில் பண்ணிட்டு அவங்க லேப்டாப் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த காசை அவர் ரீபே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவர் வந்து 4,800 கட்டணும். நெக்ஸ்ட் மந்த் 50 கம்மியாக வரும். ஸோ 4,750. அதுக்கு அடுத்த மந்த் இன்னும் 50 கம்மியாக வரும். 4,700. இந்த மாதிரி 10 மந்த் கட்டினாரு அப்படின்னா அவரோட இஎம்ஐ க்ளோஸ் ஆயிடும். ஸோ இப்படி கட்டும் போது அவர் எவ்வளோ எக்ஸ்ட்ராவா கட்டுறாரு, 40,000ன்றது தான் அதோட கேஷ் இதை தாண்டி அவர் எவ்வளோ எக்ஸ்ட்ராவா கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்த அமௌண்ட் அவர் எவ்வளோ கட்டுறாரு 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் சேர்த்து அதுவும் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து ஒரு சீரீஸா மேக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ சீரீஸ் என்னும் போது நம்மளோட ஸ்டார்டிங் வந்து 4,800 ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ 4,800 அதுக்கப்புறம் 50 கம்மியாக அப்படியே போட்டுட்டே போகலாம். இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட் அதாவது என் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது தானே என்ன. ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 10. ஸோ என் வந்து நமக்கு தெரியும், லாஸ்ட் டேர்ம் தெரியாதுன்றதுனால வி ஆர் யூசிங் கோயிங் வித் திஸ் ஃபார்முலா. அப்போ எஸ்என் விச் இஸ் ஈக்குவல் டு என் டிவைடட் பை 2 2a பிளஸ் என் மைனஸ் 1 d. ஸோ இந்த சீக்வன்ஸ்லேருந்து நமக்கு வந்து என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 4,800, டின்றது வந்து 50 ஓகேவா, அதுவும் மைனஸ் 50 ஏன்னா 4,750 மைனஸ் 4,800ன்னும் போது பெரிய நம்ம சைன் தான் போடுவோம். ஸோ 50 மைனஸ் 15 போடுவோம் சரியா. நெக்ஸ்ட் வந்து எஸ்என் அந்த ஃபார்முலால யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். என்னுக்கு பதிலாக 10 போட்டுக்கலாம், ஏக்கு பதிலாக 4,800, என்னுக்கு பதிலாக 10 அகெயின், டிக்கு பதிலாக மைனஸ் 50 சரியா. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 × 4,800. ஸோ 2 × 4,800 இஸ் நத்திங் பட் 9,600ன்னு கிடைக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 10 − 1 இஸ் நத்திங் பட் 9. ஸோ 9 − 50 அதாவது இங்கே 9 × −15 வரும். ஸோ இங்கே வந்து 2 × 4,800 இஸ் நத்திங் பட் 9,600. இது வந்து கேன்சல் ஆகிடும் இல்லையா. அப்போ 10 வந்து 5 வரும் ஓகேவா. அப்போது 5 × 9,600 பிளஸ் 90 × −50. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் எவ்வளோ சிம்பிள் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ 5 × 9,600 பிளஸ் 90 − 15 கிடைக்கும். ஸோ 9யும் 5யும் 9 × 50 மல்டிப்ளை பண்ணோன்னா −415 கிடைக்கும். நம்ம இந்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 9150 இருக்கும். × 5 பண்ணும்போது 4,570 கிடைக்கும். ஸோ ஆல் டுகெதராக அந்த 10 இன்ஸ்டால்மெண்ட்ல அவர் எவ்வளோ பே பண்ணுறாரு அப்படின்னா 4,570 இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாரு. ஆனால் அதோட ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ தான் அதுக்கு 40,000 தான். ஸோ அதுலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக அவர் 5,750 பே பண்ணுறாருன்னு தெரிஞ்சிடும் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 9. A man repays a loan of 65,000 by paying 400 in the first month and then increasing the payment by 300 every month. How long will it take for him to clear the loan? ஸோ இப்போ வந்து ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காங்க 65,000க்கு. அவரோட ஃபர்ஸ்ட் மந்த் அவர் எவ்வளோ பே பண்ணுறாருனா 400. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஃபஸ்ட்டு மந்த்தை விட 300 அதிகமாக பே பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த மந்த் வந்து செகண்ட் மந்த்தை விட 300 அதிகமாக பே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பே பண்ணிகிட்டே போனால் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அவர் இந்த லோனை வந்து கிளியர் பண்ணுவாருன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 400, அடுத்த மந்த்துக்கு வந்து 400 பிளஸ் 300 விச் இஸ் 700, தேர்ட் மந்த் வந்து இன்னும் 300 எக்ஸ்ட்ராவாக போடுறாரு. ஸோ 1,000 ஓகேவா. ஸோ இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா ஃபைனலாக அவர் வந்து எவ்வளோக்கு பே பண்ணணும், 65,000. ஸோ ஃபைனலாக 65,000 பே பண்ணணுன்றதுனால அதுதான் நம்மளோட எஸ்என் ஓகேவா. ஸோ எஸ்என் விச் இஸ் ஈக்குவல் டு 65,000. அதோட சம்மேஷன் நமக்கு எவ்வளோ வரணும், 65,000 வரணும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியாது, நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ எஸ்என் விச் இஸ் ஈக்குவல் டு என் டிவைடட் பை 2 2a பிளஸ் என் மைனஸ் 1 d
which is equal to 65,000. இப்போ வந்து நம்ம n தான் எத்தனை மந்த்ன்றது தான் n. ஸோ n தான் கண்டுபிடிக்கணுன்றதுனால ஸோ n தவிர மற்ற எல்லா ஆல்ஃபபெட்டுக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த சீக்வன்ஸ்லேருந்து ஏ வந்து 400 கண்டுபிடிச்சிருக்கோம், டி காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 300, ஸோ ஏக்கு பதிலாக 400 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், டிக்கு பதிலாக 300 போட்டுக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 65,000. ஸோ 2 × 400 800 வரும். n மைனஸ் 1 × 300ன்றதுனால என்னால் 300 மல்டிப்ளை பண்ணும், மறுபடியும் 1 பண்ணணும். ஸோ 300n − 300ன்னு கிடைக்கும், சரியா? ஸோ 800 + 300n − 300 விச் இஸ் ஈக்குவல் டு 65,000. இப்போ பார்த்தோன்னா நமக்கு இங்கே ரெண்டுமே நம்பரில் தான் இருக்குது, 800 இருக்குது, 300 இருக்குது. நம்ம இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரே வேல்யூவாக கொண்டு வந்துடலாம். ஸோ 800லேருந்து 300 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 500 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா? ஸோ n/2 500 + 300n விச் இஸ் ஈக்குவல் டு 65,000. இதில் ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஜீரோஸ் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற நம்பர்ஸையும் சேர்த்துக்கோங்க, எல்லாம் தனித்தனியாக இது பண்ணும். இப்போ இது இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ்லையும் 2 ஜீரோ இருக்குது, உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லையும் அந்த 2 ஜீரோ அவைலபிளாக இருக்குது, அப்போ நீங்கள் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கோங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் 100 டிவைட் பண்ணிக்கோங்க, எப்படி பண்ணாலும் ஓகே தான், ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு, 5 + 3n விச் இஸ் ஈக்குவல் டு 650 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா? ஸோ n/2 5 + 3n விச் இஸ் ஈக்குவல் டு 650 இருக்கும். இங்கே இருக்கிற 2வை நான் வந்து இப்போ வந்து அந்த சைட் கொண்டு போகிறேன், ஸோ 2 650 மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 2 × 650 1300. அப்போ n 5 + 3n விச் இஸ் ஈக்குவல் டு 1300. இப்போ n உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், n × 5 5n n × 3n இஸ் நத்திங் பட் 3n² விச் இஸ் ஈக்குவல் டு 1300, ஓகேவா? ஸோ 3n² + 5n, ஏன்னா ஒரே டேர்மில் எழுதும் போது ஃபஸ்ட்டு பிகர் டிகிரி தான் எழுதணும். ஸோ 3n² + 5n, ரைட் சைடில் இருக்கிறத வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்துக்கலாம், ஸோ ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும், −1300 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம வந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 × 1300 மல்டிப்ளை பண்ணோம்னா 39,000 கிடைக்கும், −39,000. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 39,000 வரணும், ஆடோ சப்ராக்டோ பண்ணால் 5 கிடைக்கணும். அப்படி என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா, 65லேருந்து 60 நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 39,000 கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னா ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சைன் போடணும், 65 தான் பெரிய நம்பர், அப்போது அதுக்கு ப்ளஸ் சைன் போடுங்க, 60 மைனஸ் சைன் போடுங்க. ஏன் போடுறேன்னா மல்டிப்ளையில் உங்களுக்கு மைனஸ் வந்திருக்கிறதுனால சின்ன நம்பருக்கு நான் வந்து மைனஸ் சைன் போடுறேன், ஓகேவா? இப்போ இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம், 39² − 60n + 65n −1300 = 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பார்த்தோன்னா இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் நம்ம வந்து 3n-ஐ காமன், இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் நம்ம வந்து 3n-ஐ காமனாக வெளியில் எடுக்கலாம். ஸோ 3n-ஐ காமனாக வெளியில் எடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3n விச் இஸ் இன்சைட் த ப்ராக்கெட் n − 20 கிடைக்கும், ஏன்னா 3 20s are 60, அதனால 20 வரும். அதே மாதிரி இதிலிருந்து 65 காமனாக எடுத்துருக்கலாம், எடுத்தோம் அப்படின்னா n − 20 கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ n − 20 ரெண்டு வாட்டி வர்றதுனால ஒரு வாட்டி எழுதிப்போம், அதுக்கப்புறம் இங்கே வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க நம்பரும் இங்கே இருக்க ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க நம்பரையும் உள்ளே கொண்டு வரணும். ஸோ 3n + 65 இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா எழுதணும், ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை ஒரே ஒரு வாட்டி எழுதணும், ஓகேவா? ஸோ n − 20 3n + 65 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது என்ன அர்த்தம்னா, n − 20 காமனாக வெளியில் எடுத்துட்டீங்கன்னா உள்ளே என்னென்ன இருக்கோ அதை ப்ராக்கெட்குள்ளே எழுதுங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதிலிருந்து n கண்டுபிடிங்க, n விச் இஸ் ஈக்குவல் டு −20 அந்த பக்கம் வந்துச்சுன்னா +20 ஆகிடும். அப்படி இல்லைனா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3n விச் இஸ் ஈக்குவல் டு 65 கருக்கு −65 இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்போ n விச் இஸ் ஈக்குவல் டு −65/3 கிடைக்கும், ஓகேவா? பட் இது வந்து இந்த நம்பர் வந்து நாட் பாசிபிள், நெகட்டிவ்ல வேல்யூ வராது, கவுண்டிங் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வராதுன்றதுனால பாசிட்டிவ் நம்பரான 20 எடுத்துக்கலாம். ஸோ இந்த லோன் எத்தனை மந்தில் கிளியர் ஆகும் அப்படின்னா 20 மந்தில் அவருக்கு இந்த லோன் வந்து கிளியர் ஆகிடும், ஓகேவா? தேங்க்யூ.